கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 23. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42. ஆசாரிப்பு குடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம் நிழலாய் காண்பிக்கப்பட்டது. அதன் நிஜமான பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆவிக்குரிய இஸ்ரேலரோ தேவ ஜனங்களாக அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் ஒன்றுபட்டு தேவ கிருபியால் உடன்படிக்கை செய்து பிரகாரத்திற்குள் வருகிறார்கள். அதன் பின்னர் ராஜரிக ஆசாரி கூட்டமாக உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரத்தக்க நிலைமைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உலக பிரகாரமாக நாம் தூரமாக இருக்கலாம், ஆனாலும் தீர்க்கதரிசியான மல்கியா சொன்னபடி அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களாகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 3:16. ஜெபிக்கும் பொழுதே தேவன் கேட்பார், கேட்டு அருள் செய்வார். நாம் அடிக்கடி வீடுகளை மறற வேண்டிய இருந்தாலும் சபை எங்கே கூடுகிறது என்று அறிந்து அங்கே எப்படிப்பட்டாலும் சென்று விசுவாச வீற்றோடு ஐக்கியப்பட வேண்டும். தேவனை முதன்மையாக வைத்து சபையார் ஐக்கியத்தையும் கிருபையும் வளர்வதையும் அடுத்ததாக வைத்து கொள்ள வேண்டும். இவ்விரண்டுக்கும் அடுத்தபடியாக உலக பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியாக முதலாவது தேவனுடைய நீதியையும் ராஜ்யத்தையும் மனப்பூர்வமாக தேடுகிற புது சிருஷ்டிகளாக அவர்களுக்கு தேவையான யாவும் தேவனால் வழங்கப்படும் என்பதே. ஆமென்.